தூய பதுவை அந்தோனியாரின் அற்புத வரலாறு. 30. மன்றாட்டு மறுக்கப்படுமோ? அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். திருப்பாடல் 91:15. அந்தோனியார் வாழ்ந்த போதும் இறந்த போதும் ஆற்றிய அருஞ்செயல்கள் ஏராளம். அதனால்தான் நாம் அவரை கோடி அற்புதர் என போற்றுகிறோம். அவர் மரித்த பின்பும் தமது திருத்தூது பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறார். பிறர் ஆன்ம இடேற்றத்திற்காக இந்த அருஞ்செயல்கள் மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றன. பலர் மனந்திரும்பி இருக்கின்றனர். பாவ வழிகளை விட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அநேகம் பேர். அவர் மரித்த பின் அவரது கல்லறையில் நடந்துள்ள சில அருஞ்செயல்களை இங்கு குறிப்பிடுகிறோம். பதுவா நகருக்கு அருகாமையில் உள்ள ட்ரேலியா என்ற சிறுமி உறுத்தி ஒரு குளத்தில் தவறி விழுந்து விட்டார். அப்போது அங்கிருந்த சிலர் அக்குளத்தில் குதித்து அச்சிறுமியை தேடிப்பிடித்து வெளியே கொண்டு வந்து முதலுதவி செய்தனர். ஆனால் அது பயனளிக்காமல் போயிற்று. சிறுமி இறந்துவிட்டாள் என கண்டனர். ஆகவே அவளை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதை கேள்வியுற்ற அச்சிறுமியின் தாயார் பெரும் துயரம் கொண்டவளாக அழுது புலம்பினாள். கோடி அற்புதர் அந்தோனியாரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டதாவது, தூய அந்தோனியாரே, அற்புத வரம் பெற்றவரே, அடியால் பேரில் இரக்கமாயிரும். குளத்தில் விழுந்து மறித்த இந்த குழந்தை மீது இரக்கமாயிரும். அவள் உயிர் பெற்று எழுந்திட கிருபை செய்யும். நான் உமது கல்லறைக்கு திருப்பயணம் வந்து உமக்கு பணிந்து நன்றி கூறி உம் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அச்சிறுமி அக்கணமே உயிர் பெற்று எழுந்தாள். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் அவருக்கு புகழ்பாடி சென்றனர். இந்த அருஞ்செயல்களை கண்ணால் கண்டவர்கள் இதற்கான சாட்சி பகிர்ந்துள்ளனர். ட்ரெவிசோ என்னும் ஊரில் ஒரு ஏழை குடியானவனின் ஒரே மகன் இறந்து போனான். அவன் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்தவனாக ஒன்றும் செய்வதறியாமல் பித்து பிடித்தவன் போலானான். அவனது உற்றார் உறவினர் சேர்ந்து உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்தபின் உடலை அடக்கப்பெட்டியினுள் வைத்தனர். அப்போது அந்த தகப்பன் உடலை அடக்கம் செய்வதை தடுத்து நிறுத்தினான். நான் இவன் உடலை அடக்கம் செய்ய சம்மதியேன். என் மகன் உயிர் பெற்று வருமாறு தூய அந்தோனியார் இறைவரிடம் மனு பேச வேண்டுமென்று மன்றாடி கொண்டிருக்கிறேன். ஒரே மகனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் ஏழை தகப்பனின் பரிதாப நிலைக்கு அவர் இறங்காமல் போவாரா என அவர்களிடம் வாதிட்டு அடக்கத்தை தடுத்தார். அந்தோனியார் மூலமாக இறைவனின் தயவை எதிர்பார்த்த வண்ணம் 3 நாள் அளவும் வைராக்கியமாக காத்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதென ஏளனம் செய்தார்களே அன்றி இறைவனின் இரக்கத்தையும் ஆற்றலை பற்றியும் சிறிதும் சிந்தனை செய்தார்கள் அல்ல. கடைசியாக 3 நாள் மாலை அந்த இளைஞன் திடீரென மூச்சு பெற்று எழுந்து எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக பேசலானான். இதை கண்ட தகப்பன் மிகுந்த ஆனந்த பரவசத்தால் அந்தோனியாருக்கு நன்றி புகழ் தோத்திரம் செய்தான். ஏனையோர் பெரிதும் திடுக்கிட்டு இறைவன் மீது அதிக பக்தியும் நம்பிக்கையும் கொள்ளலானார்கள். அந்தோனியாரின் சகோதரியான டோனா பெலிசியானா என்பவள் தன் கணவர் மற்றும் பிள்ளைகளோடு ஒரு நாள் படகு பயணம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென படகு சாய்ந்து கவிழ்ந்து அதிலிருந்த அனைவருடனும் தண்ணீருக்குள் மூழ்கியது. தண்ணீருக்குள் தத்தளித்து தடுமாறி தவித்துக் கொண்டிருக்கும் போது அங்குள்ளோர் சிலருடைய உதவியால் ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டனர். ஆனால் 5 வயதுடைய சிறுவன் ஒருவன் மாத்திரம் காப்பாற்றப்பட முடியவில்லை. அவனுக்கு நீந்த தெரியாததால் அலைகளால் தள்ளி கொண்டு போகப்பட்டு ஆழத்தில் அமிழ்ந்து போய்விட்டான். நெடுநேரம் அவனுக்காக முழுக்காளர்களை கொண்டு மூழ்கி தேடி பார்த்து 3 மணி நேரத்திற்கு பிறகு பிரேதமாக வெளியே கொண்டு வரப்பட்டான். அவனது உடல் உயிரற்று விரைத்து முறைத்துக் கொண்டிருந்ததால் இனி பிழைக்க மாட்டான் என நினைத்து அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. டோனா பெல்சியானா பதறி அழுது அவனது உடலை அடக்கம் செய்ய வேண்டாம் என தடுத்தார். எனது கண்மணியின் உடலை புதைக்காதீர்கள், அப்படி புதைப்பீர்களானால் என்னையும் சேர்த்து புதைத்து விடுங்கள் என தடுத்தாள்.
பின்னும் அவள் அங்கேயே முழந்தாளிட்டு, எனது அருமை சகோதரரே, புனித அந்தோணியாரே, நீர் துயரப்படுகிறவர்கள் மீது இரக்கப்படுகிறவர் அல்லவா? உமது சொந்த தங்கையான எனது அழுகைக்கு இறங்காமல் போவீரா? எனக்கு உதவியாக வந்து என் மகனை திரும்ப கொடுக்கும்படி மன்றாடுகிறேன். இந்த மன்றாட்டை கேட்டருளினால் நான் அவனை தேவ ஊழியத்துக்கே அர்ப்பணம் செய்து விடுகிறேன் என உருக்கத்துடன் மன்றாடினாள். இந்த உருக்கமான மன்றாட்டு வீணாக போகுமா? உடனே அச்சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். பின்காலத்தில் அவன் பிரான்சிஸ்கன் மடத்தில் துறவியாகி தூய வாழ்க்கை வாழலானான். நம்பிக்கையோடு ஜபித்தால் வெற்றி நிச்சயம் நடக்கும். இறந்தவர்களை இறைவனுடைய உதவியால் உயிர்ப்பித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.